ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கினுடைய அகலம் கேன்வாஸில் எடுத்துக்கலாம். நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச்சு. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துலருந்து 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க, வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு மார்க் பண்ணமோ அதிலிருந்து 1-3 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் அளவுக்கு வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1.5 இன்ச் அளவு வரும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வரையணும். அதே மாதிரி வெளியே இருக்கிற கேன்வாஸையும் அதே மாதிரியே வந்து 1 இன்ச்சுக்கு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, 1.5 இன்ச்சு. நல்லா வந்து இந்த கேன்வாஸில் வெட்டுறது தான் லேட் ஆகும். அப்புறம் டக்குன்னு முடிச்சிடலாம். அப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கீழே உள்ள லைன்லேருந்து நெக்கு முடிகிற லைன்லேருந்து மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வளைச்சி போட்டுக்கோங்க. ஒரு லீஃப் மாதிரி வரும் இந்த மாதிரி போடும்போது. இந்த மாதிரி நல்லா லீஃப் மாதிரி வளைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த இது வந்து மாறிடாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்டேப்லர் பின் போட்டுட்டு கட் பண்ணுங்கள், நகன்றாமல் இருக்கும். இப்போது இந்த வெளியே உள்ள அந்த ரவுண்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லீஃபை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கீழே அந்த பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீஃப் கட் பண்ணிக்குவோம். இது வந்து சென்டரில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த லீஃபை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சு, சாரி கலருக்கு வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கிளாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு கிளாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கிளாத் வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நெக்கு கட் பண்ணாமல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது பின் பண்ணிக்கோங்க. நகன்றாமல் எந்தெந்த இடத்துல பின் போடணுமோ அந்த இடத்துல பின் போட்டுட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி ஸ்டிச் போட்டாச்சு. சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. நெக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து குறைஞ்சி வெட்டிக்கலாம். இப்போது இதை வந்து மடக்கி ஸ்டிச் போட்டுக்கலாம். உள் பக்கத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது வெளிப்பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். அப்படி வந்து தையல் போட்டுக்கோங்க ஓரத்தில்.
இப்போ ஓரத்தில் தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த நெக்கில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே வச்சு வெளியே திருப்பியிருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி பைப்பிங் வச்சாலும் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து உள்பக்கத்தில் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம பைப்பிங் வந்து வச்சுக்கலாம். நெக்கை சுற்றி பைப்பிங் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நெக் வந்து வச்சாச்சு. நெக் வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து பைப்பிங் வைக்கும்போது நல்லா எடுத்து விட்டு நீட்டாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சென்டரில் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2.5 இன்ச் அகலம், 2.5 இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி சதுரமாக கிளாத் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வரிசையாக தைச்சிக்கிட்டே வந்துடலாம். வரிசையானால் ஒட்டி ஒட்டி தைக்காமல் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு விட்டு தைங்க. வரிசையாக அடுத்தடுத்து தைக்க வேணாம், ரொம்ப கொசகொசன்னு இருக்கும். ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு விட்டு தைங்க. இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஓரத்தில் பிசுரை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்து கட் பண்ணோம் இல்லையா, இது கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி கேன்வாஸில் வந்து கிளாத் போட்டு அயன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுற்றி வந்து நம்ம இன்னொரு கிளாத் அடியில் வந்து கனமாக இருக்கணுங்கிறதுக்காக அடியில் இன்னொரு கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி 2 லீஃபையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைப்பிங் வந்து 1 சைட் மட்டும் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கிளாத்தை வந்து இன்னொரு கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். 1 சைடு மட்டும் வச்சுக்கோங்க, சுற்றி வைக்க வேணாம். ஒரு சைடு மட்டும் பைப்பிங் வச்சுக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் பைப்பிங் வைக்கணும். நல்லா அந்த வளைவில் லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். இதே மாதிரி 2 கிளாத்லேயும் பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா கிளாத்தையும் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நல்லா பார்த்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச் 1/2 இன்ச்னால் 1/2 இன்ச்லேயே தையல் போட்டுக்கோங்க. முன்ன பின்ன போட்டுட்டிங்கன்னா கழுத்து நெக்கில் அந்த சென்டரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் அது கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் வைக்கும்போது பின் பண்ணிக்கோங்க.
பின் பண்ணிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு சென்டரில் வச்சு நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு கழுத்து ஏறி ஒரு சைடு இறங்கி வந்துடும். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த வெளிப்பக்கத்தில் பிசுரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. லேஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிசுறு தெரியாமல் இருக்கும். லேஸ் வைக்காததுனால நான் வந்து அதில் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். ரோப்புக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரோப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் கால் இன்ச்சில் தைப்போம். இது வந்து கொஞ்சம் தள்ளியே தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அந்த பிசுறு இருக்கிற இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பிசுறு மேலேயே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அந்த பிசுருக்கு கொஞ்சம் கால் இன்ச் மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ரோப் வைக்கிற மாதிரி தைச்சிட்டு திருப்பி விடலை, ரெண்டாக தான் மடக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டு பிசுரும் மேலே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி மடக்கி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த கிளாத்தில் உள்ள பிசுரும் அந்த ப்ளவுஸில் உள்ள பிசுரும் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி மூடின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாடல் வந்து வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீட்டாக வச்சிடலாம். இப்போது இதை வந்து வச்சு முடித்தாச்சு. பாருங்கள் அந்த கொஞ்சம் கூட அந்த பிசுறு எதுவுமே தெரியல. இப்போது வந்து இதோட ஸ்டாப் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம ஸ்டோன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோன் வந்து அந்த கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கத்தில் தான் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லீஃப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு லீஃப்லேயும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் வச்சு லீஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லீஃப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் பூ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலர் பால்ஸ் எடுத்துக்கோங்க. பால்ஸ் வச்சு நம்ம அந்த டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, முக்கோண மாதிரி டிசைன் வச்சுருக்கோம்ல, அந்த எண்டில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ரொம்ப பார்க்குறக்கு நல்லா இருக்கும், ரொம்ப லுக்காக இருக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.